வணக்கம். ஜோதிடன் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைய தலைப்பு என்னன்னா, ஒரு பெண் சாபம், ஒரு 10 வகையான பெண் சாபம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பெண் சாபம் எப்படி வரும், அப்படி வந்தால் என்னெல்லாம் ஆகும், பெண் சாபத்தினால எத்தனை குடும்பம் அழிஞ்சு போயிருக்குது, இல்லை யாரெல்லாம் அழிஞ்சிருக்காங்க, அதை பற்றின ஒரு கேள்வி கேட்டாங்க ஒரு நேயர். அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். ஒரு பெண் சாபம்னா, ஃபஸ்ட்டு பெண் தெய்வம் ஒன்றுன்னு சொல்லுவாங்க, குழந்தையும் தெய்வம் ஒன்று அப்படிம்பாங்க. அந்த காலத்தில் மங்கம்மா சபதமெல்லாம் பார்த்துருப்பீங்க, படங்கள் வந்திருக்கும். இன்றைக்கெல்லாம் வந்து ஒரு குழந்தைய வச்சு படம் பண்ணிகிட்டு இருக்காங்க, 10 வயசு குழந்தை வைக்கி கெடுக்கப்பட்டு இருக்குது, இல்லை கெடுக்குறாங்க. இப்போ சமயத்திலும் கூட பாண்டிச்சேரியில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அப்பவும் சரி இப்பவும் சரி, படங்கள் மூலிமா தான் சமுதாயத்தை திருத்த முடியும், மேடை நாடகத்து மூலிமா திருத்த முடியும் அப்படின்னு எப்போ மக்கள் உணராங்களோ, அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை தேர்ந்தெடுக்கணும். இப்போ நம்ம சாபத்துக்கு வருவோம். இந்த பெண் சாபம் ரொம்ப பொல்லாதது. கர்ப்பஸ்திரியை இருந்துக்கிட்டே கொலை பண்ணுறது, கெஞ்சுவா வேண்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, அன்னைக்கு வீரம் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். பிற்காலத்தில் அவங்களே வந்து ஒரு கை இல்லாமையோ ஒரு கால் இல்லாமையோ பிச்சை எடுக்க நான் பார்த்துருக்கேன், ஒன்று ரெண்டு பார்த்துருக்கேன். இதை விட என்னென்னா, காதலிச்சு ஏமாத்தி உறவு, கர்ப்பமாக்கிட்டு உறவு, இதே ஆண் சாபமும் இருக்குது. பெண் சாபம் மட்டும் இல்லை, ஒரு ஆண் சாபமும் சேர்ந்து இருக்குது. ஆணையும் இப்படி ஏமாத்தியோ, ஆணை நம்பி அவன் வந்ததை சொத்துக்காக ஆசைப்பட்டு கொலை பண்ணியோ, அதே ஒரு ஆண் ஒரு பெண்ணை சொத்துக்காக ஆசைப்பட்டு ஏமாத்தி பண்ணாலோ, அந்த வம்சத்தில் அந்த கால நேரத்தில் அவங்க நல்லா இருப்பாங்க, அதுவே பிற்காலத்தில் கூன் கோடு மொண்டி முடம் குழந்தையின்மை அகால மரணம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த தோஷத்தை கழிக்க வேண்டும்னா நான் என்ன பண்ணப்போ, ஆவோம் எங்கள் தாத்தம் பண்ணாது, எங்கள் தாத்தம் 3 கல்யாணம் பண்ணாது, எங்கள் அப்பா 2 கல்யாணம் பண்ணா அப்படின்னு பெருமையாக சொல்கிறாங்கல்ல, அவங்களோட குழந்தைகள்லாம் எப்படி ஆகும்னா, பெண்ணாக இருந்தால் கல்யாணம் பண்ணி 6 மாதத்துலேயோ 1 வருஷத்துலேயோ கணவன் இழக்கப்பட்டோ, இல்லை டைவர்ஸ் ஆகியோ, இல்லை ஒரு பெரிய பிரச்சனையாகி முடம் ஏற்பட்டு படுக்க படுக்கையாக ஆச்சுன்னா, முன்னோர்களோட சாபம், அதுவும் ஒரு பெண் சாபமாக தான் இது இருக்கும் முடிஞ்சு. அந்த பெண் சாபம் பொல்லாதது. கண்ணகிக்கும் பெண் சாபம் தான் சொல்லுவாங்க. கண்ணகியோட கதை எல்லாத்துக்கும் தெரியும். அது மாதிரி ஒரு சாபம் பெற்றோ, இல்லை ஒரு பாவம் பெற்றோ, இல்லை தோஷமாக பெற்றோ, பாவம் ஆயி தோஷம் பெற்று பெரிய தோஷத்துக்கு உண்டான அது சின்ன ஒரு எடுத்துக்காட்டு. நீங்கள் கடன் வாங்கும்போது வட்டி கூடுவீங்களே, அதுவும் ஒரு தோஷம்தான். இதே மாதிரி தான் ஒரு பெண்கிட்ட ஏமாத்தி நகையோ பணமோ பெண்ணோட சொத்தில் சாப்பிட்டோ, இல்லை பெண் ஏமாத்தி நான் அவங்களோட நகை பணமெல்லாம் வாங்கி அவங்க வயசான காலத்தில் ஒன்றுமில்லாமாக்கி நடு ரோட்டில் பிச்சை எடுக்க விட்டு, எத்தனையோ வீட்டில் அம்மாக்கள் அப்பாக்களும் கஷ்டப்பட்டு பையனை படிக்க வச்சுருப்பாங்க, பிற்காலத்தில் ஒரு அநாத ஆசிரமத்தில் போய் தூங்க வைப்பாங்க, அந்த பெத்த தாய் வந்து மிகப்பெரிய சாபத்துக்கு ஆளாவீங்க. அது ஒரு சாபம். ஒரு பெண் சாதாரண கொலை மட்டும் இல்லை, கொலை உணவு கொடுக்காம, தகுந்த உடை கொடுக்காமல், தகுந்த இடம் கொடுக்காமல்,
அவங்க செய்ய வேண்டிய கடமையை தவறினாலும் கூட மகன் செய்ய வேண்டிய கடமையை தவறாமல் செய்யணும். ஒருவேளை தாய் தந்தை மகனுக்கு செய்ய தவறிட்டாங்க, நீங்க அதுக்காக சொல்லி காட்டியோ சொல்லி சொல்லி காட்டியோ கடைசி வரைக்கும் பண்ணாம விட்டா அது மிகப்பெரிய தவறு. என் வாழ்க்கையில் நான் வந்து சொல்றேன், ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் வந்து கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணி இருந்தேன். அந்த சமயத்தில் மீண்டும் நான் ஒரு கல்யாணம் பண்ணலான்னு பல பெண்கள் கிட்ட நான் வந்து ஜாதகம் கொடுத்து பல பேர்த்துக்கிட்ட கேட்கும்பொழுது ஏ தள்ளி தள்ளி போயிட்டே இருந்தது. இப்போ திடீர்னு ஒன்று அமைஞ்சது. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, என் தாய் சம்பந்தப்பட்ட ஆட்களோட இருந்து அங்கே போய் நான் கல்யாணம் பண்ணேன். அப்போது அந்த தாய் கொடுக்க வேண்டிய மரியாதையை நான் உணர முடிஞ்சது. தாய் சந்தோஷப்படுறா, அவங்க வம்சத்தில் கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணும்போது எனக்குள்ள அங்கீகாரம் கிடைக்கிது. நான் எத்தனையோ முறை அம்மாவோட சண்டை கட்டியிருப்போம், அம்மா அப்பாவோட சண்டை கட்டியிருப்போம். நாம் செய்ய வேண்டிய கடமையை, மகன் செய்ய வேண்டிய கடமையை நம்ம செஞ்சாகும். என் தாய் செய்ய வேண்டிய கடமை எனக்கு தவறினாலும் நான் செஞ்ச அந்த ஒரு திருப்தி கிடைச்சிது. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, தாயோட சாபம் எனக்கு சொன்னாலும் பலிக்காது, ஏன்னா நான் செய்ய வேண்டிய கடமையை நான் செஞ்சிட்டேன். நீங்கள் உணவு கொடுத்தா மட்டும்தான் கடமைன்னு நினைக்கிறீங்க, இல்லை அவங்களுக்கு ட்ரெஸ் கொடுக்காம விட்டுட்டா கடமை இழந்துட்டேன்னு நினைக்கிறீங்க. அவங்களோட ஆசையும் நம்ம நிறுவத்தணும். அப்படி ஆசையை நிறுவத்தும் போது இப்போ மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும். அவங்களோட ஆசையை நிறுவத்தும் போது அவங்களோட எல்லா பேச்சும் கேட்கணும் அப்படின்னு சொல்லக்கூடாது, அப்படியெல்லாம் பண்ணணும் அவசியமே இல்லை. அவங்க எல்லா பேச்சும் கேட்கணும்னா பொண்டாட்டியை அடிக்க சொல்லுவாங்க, அப்போ அம்மாவுக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சா அது மிகப்பெரிய தவறு. ஏன்னா மனைவியும் ஒரு பெண் தான், ரெண்டும் சரிசமமாக நீங்கள் கொண்டு போகவும் தான் ஒரு ஆணோட திறமை. அதனால் அதே மாதிரி ஒரு பெண், இன்னொரு பெண், எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண்ணோட அம்மா வந்து அவங்கள கல்யாணம் பண்ணி கொடுக்காம கல்யாணமே பண்ணாமல் தன்னிடமே வச்சுக்கிட்ட எத்தனையோ பெண்கள் இருக்காங்க. அதே மாதிரி ஆண்கள் அப்படிதான், அம்மா வந்து எப்போ இவன் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டானா, நம்ம வந்தானா நம்மளை மதிக்க மாட்டான்னு சொல்லி கல்யாணத்தையே தடுத்து நிறுத்தி ரொம்ப வயசு வரைக்கும் ஹீட் பண்ணுறவங்கெல்லாம் இருக்காங்க. பயத்தில் பக்கத்தில் அப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சுன்னெல்லாம் சொல்லி பயமுறுத்தியோ, இல்லை தன் மகன் நம்ம பேச்சு கேட்காம அப்படி சில பேர் இருக்காங்க. அப்போ மகன்கள் தான் மகள்கள் தான் உற்சாகி தனக்கு நடந்த விஷயத்தை தன் மகனுக்கு அப்படி பயன்படுத்தாமலோ தன் மகளுக்கு பயன்படுத்தாமலோ இருந்தால் அது தோஷ நிவர்த்தி ஆகும், தோஷம் ஆகாமல் போகும். ஆனால் நீங்கள் சொத்துக்கள் அவிச்சோ இல்லை வந்து அவங்களோட அழகை இது பண்ணியோ இல்லை மூணு கல்யாணம் ரெண்டு கல்யாணம் பண்ண வச்சோ இல்லை கல்யாணத்துலேயே ஏமாத்தியோ இதெல்லாம் பண்ணும்போது மெயின் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய விஷயம்னா சொத்து. இந்த சொத்தை வந்து ஏமாத்தினீங்கன்னா கண்டிப்பாக, அது ஒரு பெண்ணோட சொத்தை ஏமாத்தினால் கண்டிப்பாக தோஷம் ஏற்படும். தோஷத்தை விளக்கணும்னா நீங்கள் ஒரு கடைசி ஜென்மமாக இருக்கணும். கடைசி ஜென்மம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, லக்னத்தில் பன்னெண்டாம் இடத்துல கேது இருந்தால் கண்டிப்பாக கடைசி ஜென்மம். அப்படி இருக்கும்போது இருக்க பிரச்சனை கிச்சனை எல்லாத்தையும் நீங்கள் முடிச்சுட்டு போனீங்கன்னா இந்த தோஷம் மீண்டும் உங்களை தொடராது. இல்லை என்றால் இந்த தோஷம் இந்த ஜென்மத்தில் மிச்சம் வச்சுட்டிங்கன்னா ஏழாவது ஜென்மம் இல்லை அடுத்த ஜென்மமும் நீங்கள் ஆரம்பிக்கும். கடைசி ஜென்மத்திலேயாவது நீங்கள் செஞ்ச பாவத்தை கழிக்கணும். அப்போனா நீங்கள் ஜோசியக்கார்கிட்ட கேட்க வேண்டியது எத்தனாவது ஜென்மம் கேட்கணும், அது கரெக்டான ஜோசியக்கார்கிட்ட கேட்கணும். கேட்கும் பட்சத்தில் இது கடைசி ஜோசியமாக தான் நீங்கள் பெருந்தன்மையாக தான் இருக்கணும், பொறுமையாக தான் செயல்படணும். கணக்கு வழக்கில் மிச்சம் வைக்கக்கூடாது. யாருக்கிட்டையாவது ஏமாத்தினாவோ இல்லை ஏமாத்தப்பட்டிருந்தாலோ, உங்கள் அப்பா இந்த வேலையெல்லாம் பண்ணாரு, உங்கள் தாத்தா இந்த வேலையெல்லாம் பண்ணாருன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் அதை தேடி கண்டுபிடிச்சி அவங்கள சந்தித்து அந்த வம்ச வழியில் யாராவது இருந்தாங்கன்னா கொடுத்து அவங்களை ஆத்ம திருப்தி பண்ணியோ இல்லை காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியோ அவங்களுக்கு என்ன தேவைன்னு பூர்த்தி பண்ணி அதையே நீங்கள் செயல்படணும். ஒரு பெண் சாபம் ரொம்ப பொல்லாதது. அதுலேயும் வந்து கர்ப்பஸ்திரியாக இருந்து ஒரு வேளை சாபத்தை பெற்றிருந்தாலோ
இல்லை வயசாகி மூதாட்டியாக இருந்து அவங்களால பலமே இல்லைன்னு சொல்லி அவங்கள அடித்து துன்புறுத்தினாலோ சாப்பாடே போடாமல் உள்ளுக்குள்ளேயே இது பண்ணி. இப்போ சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன், மருமக மாமனாக நல்லா அடி அடினு அடித்து இப்போ போஸ்டில் இருக்காங்க, அடித்து கொடுமைப்படுத்தி தள்ளி விட்டு அடித்து, அதெல்லாம் மிகப்பெரிய தோஷம். அந்த ஆத்மா வந்து சும்மா இருக்காது, அந்த ஆத்மாவுக்கு பதில் சொல்லியே தேரும். அதனால் அந்த ஆத்மா வந்து அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த ஆத்மாவை, ஏன் ஒரு ஈக்கும் கூட ஆத்மா இருக்குது, ஒரு புழுவுக்கும் கூட இருக்குது, நீங்கள் எறும்புக்கும் கூட துரோகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சாஸ்திரம். அதனால் நீங்கள் 99.9% வரைக்கும் நீங்கள் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கும் பட்சத்தில் உங்களோட தோஷம் எதுவும் உண்டாது. சில பேர் மட்டும்தான் போகணுன்னு கோயில் திறந்துடுவாங்க, ஒருத்தன் ஒரு மணி நேரம் நின்றுருப்பான் கதவை திறக்கணும் வெயிட் பண்ணுவான், ஒருத்தன் அப்போ தான் வந்து நின்று இருப்பான் கதவை திறந்து எல்லாத்தையும் அனுப்பிச்சுட்ருவான். இந்த கடைசியாக வந்தவனை எல்லாத்துலேயும் பார்ப்பாங்க கோயிலுக்குள்ள. நானும் பார்த்துருக்கேன் அது மாதிரி, என்ன ஒரு நான் பழமொழி நான் போகும்போது அப்படி திறந்துருக்காங்க. நான் போனதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி கேட்டுக்கு க்ளோஸ் பண்ணதெல்லாம் உண்டு. இது மிகப்பெரிய ஷாக்கிங்காக இருக்கும். தர்மம் நியாயம் இதெல்லாமே எங்கே நடக்கும்னா அந்த மாதிரி இடத்துங்களை அடையாளப்படுத்துவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சம்பவம் உங்களுக்கு ஞாபகப்படுத்து, நேர்மையாக வீடா அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம். அது மாதிரி பல இடங்களில் உங்களுக்கு வந்து உங்களுக்கு அந்த தர்மம் காக்கக்கூடிய விஷயத்தில் நீங்கள் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நடந்தால் பென்சாவும் கம்மியாகும். அப்படி ஒருவேளை பெற்றிருந்தால் நல்லா ஜோசிக்காரனோ இல்லை என்னையோ சந்திக்கும் போது அப்படி ஒரு தோஷம் பெற்றிருந்தால் இந்த ரெண்டு தாகம் கல்யாணம் பண்ணுவாங்க, மூணு தாகம் கல்யாணம் பண்ணுவாங்க, ஒரு தாகத்தை கல்யாணம் பண்ணிவிட்டு ஊக்கே சொல்லாமல் விட்டு ஏமாற்றி பொண்டாட்டிக்கிட்டே எந்த விஷயமே சொல்லாமல் ரகசியமாகவே வாழ்ந்தவங்க இவங்கெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக அது மோட்சத்தை தேடி நீங்கள் போய் ஆகணும். ஒரு நல்ல ஜோசிகரை சந்தித்து பார்க்கணும், பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கோயில்களுக்கு போய் அந்த வேண்டுதல் பண்ணும்போது கொஞ்சமாவது கம்மியாகும், முழுமையாக கம்மியாகும்னு சொல்ல முடியாது, கொஞ்சமாவது கம்மியாகும். அதனால் தர்மம் காக்கணும்னா நீங்கள் செய்யணும். நன்றி, வணக்கம்.